தஞ்சை மாவட்டத்தை சந்திக்கிற ஆட்சித்தலைவர் அவருடைய பெரும் முயற்சி மோர் தென் இயர் டைம் அவர் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பல இஷ்யூஸ் அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்ததுனால அதை தாண்டி நான் ஏதாச்சும் நிரூபிக்கணும் ஒரு ஹெரிட்டேஜ் கட்டிடம் வந்து அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது வீணாகிடும் ஆங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிச்சு அது எப்படி நம்முடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது ரொம்ப அழகாக இன்றைக்கு வந்து நம்முடைய டூரிசம் கவுன்சில் அவங்களுடைய அந்த உதவியோடு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய உதவியோடும் இன்றைக்கு வந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தஞ்சாவூருக்கான ஒரு மியூசியத்தை வந்து அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுடைய சரஸ்வதி மகால்லேருந்து சில பொருட்களும் இங்கே வந்து காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பப்ளிக்கு பொதுவாக நம்முடைய எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற அந்த கலாச்சாரம் பண்பாடை வந்து மக்கள் தெரிந்து கொள்கின்ற வகையில் இன்றைக்கு வந்து ரொம்ப அழகாக அதை காட்சியகப்படுத்தியிருக்கிறார் உள்ளே போய் பார்க்கும்பொழுது பழைய கலெக்டர் ஆஃபீஸ் ரூமாக இருந்தாலும் சரி இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் வந்து நமக்கு என்னென்ன தேவை 13th century கண்டறியப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம் 10th century கண்டறியப்பட்டிருக்கிற ஒரு புத்தருடைய சிலை பல ஒரு நமக்கு ஒரு மிகவும் பெருமையாக கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஐ சான்றிதழ் வாங்க ஒரு 11 பொருட்கள் ஒவ்வொன்றையும் இன்னைக்கு வந்து காட்சியகப்படுத்தியிருக்கிறார்கள் கீழே கூட வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டாலே இருக்காது அது வந்து விற்பனை கூட வச்சிருக்காங்க சொன்னாங்க தலையாட்டி பொம்மையாக இருந்தாலும் சரி திருபுவன பட்டாக இருந்தாலும் சரி வீணையாக இருந்தாலும் சரி இதுக்கும் தனியாக ஒரு ஸ்டால் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அங்கேருந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர்ட் சாங்ச்சுரி மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஒரு 700 பறவைகள் இருக்கின்ற அந்த ராஜாலி பூங்கா அப்படிங்கிற இந்த பறவைகள் பூங்கா ஏன்னா இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகையை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் பொதுமக்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்கு அது உள்ளாகிய இடமாக இருந்ததுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அதை ஒரு சிரமம் ஏற்பட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ராஜாலி பூங்கா அப்படின்னுங்கிற ஒரு பூங்கா கிட்டத்தட்ட ஒரு 20 countries சார்ந்திருக்கின்ற பறவைகள் அதில் இருக்கிறதாக கூட அதை நிர்வகிக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஆல்வின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக கொண்டு ஏன்னா நம்மளுடைய இங்கே இருக்கின்ற அந்த அட்மாஸ்பியர் இங்கே இருக்கின்ற அந்த வெதருக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகக்கூடிய அந்த பறவைகள் இருக்க வேண்டும் என்று பொதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற ஒரு வெளிநாடுகள் செல்லும்போது தான் இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் பார்க்கும் உலகத்திலேருந்துலாம் வருவாங்க அவ்வளோ லைனில் நின்று தான் அதை போய் பார்ப்பார்கள் அங்கே இருக்கின்ற அந்த பறவைகள் தங்கள் மேலே வந்து அமர்ந்துங்கிறது அதுக்கு வந்து அந்த சாப்பாடு போடும்போது அது தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசம் ஏன் தஞ்சை டெல்டாவை சார்ந்திருக்கின்ற அனைவருமே இங்கே வந்து செல்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் சென்டராக இன்றைக்கி அது வந்து உருவாகி இருக்கின்றது அதையும் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இப்போ வந்து இந்த தியேட்டர் வந்து நாங்கள் பார்த்தோம் நவம்பர் மாதம் வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நான் வந்து துபாய்க்கு வந்து நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றேன் அதே போன்று அங்கேருந்து யூஎஸ்க்கு சேர்ந்து அங்கே இருக்கின்ற யூனிவர்சல் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்குக்கான அந்த மூவிக்கான இந்த மாதிரியான ஒரு தியேட்டர் அங்கே இருக்குங்க ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் அந்த த்ரில்லிங்கோட ஏன்னா இங்கே நானாக இருந்தாலும் சரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த அண்ணன்துறை சந்திரசேகர் அந்த நீலமேகம் இங்கே இருக்கின்ற நம்முடைய அரசு அதிகாரிகள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்காந்து பார்க்கும்பொழுது நான் அதை பார்க்கறதை காட்டிலும் இவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் நான் உள்ளபடி எனக்கு அவ்வளோ ஒரு ஏன்னா உள்ளே வந்துட்டு அந்த பறவைகள் அந்த இதுக்கும் போகும்போதும் சரி இங்கேயும் வரும்பொழுது எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து குழந்தை பருவத்திற்கே செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை இந்த வந்து செஞ்சுருக்கிறாங்க முதலமைச்சர் நேர் ஏற்கனவே வந்து நேற்று வந்து சட்டமன்றத்திலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதற்கான உரிய பதிலை வந்து அவங்க வழங்கியிருக்கிறார்கள் ஸோ இவர்கள் வெளியில் ஏதோ நாம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பற்றி தெரியும் சட்டம் ஒழுங்கு என்று வரும்பொழுது எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் உடனடியாக தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் தேங்க்யூ